வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன் ஃபார் மினிமம் ஸ்பெரிக்கல் அப்ரியேஷன் ஆஃப் டூ தின் லென்சஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா, ஸ்பெரிக்கல் அப்ரியேஷனை வந்து நம்ம ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கண்டிஷனை தான் நம்ம வந்து டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் L1, இது வந்து லென்ஸ் L2. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து F1, இதோட ஃபோக்கல் லென்த் வந்து F2. OA அப்படின்றது வந்து ஒரு ரே, AB அப்படின்றது வந்து ரீஃப்ராக்டட் ரே. ஸோ இப்போது வந்து அந்த டயக்ராமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, டூ பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் அப்ரியேஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அதோடைய ஃபோக்கல் லென்த் F1 F2க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்டில் வந்து டூ பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னென்னா L1 L2, அதோடய ஃபோக்கல் லென்த் வந்து F1 F2. ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படி வந்து டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்குன்னா, ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸில் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. தோ இது தான். ஸோ L1க்கும் L2க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ அப்படி தான் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரே வந்து OA. இப்போ வந்து இந்த OA இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரே. ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலல் ஆகும். எங்கே இன்சிடெண்ட் ஆகுதுன்னா, L1 லென்ஸில் வந்து இன்சிடெண்ட் ஆகுது. அதோடய ஹைட் வந்து H1. ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தா தெரியும், இந்த சென்டர் கோடு வந்து பிரின்சிபல் ஆக்சஸ், இந்த OAன்றது வந்து ரே. ஸோ இது வந்து L1 லென்ஸில் இன்சிடெண்ட் ஆகுது. அப்போ அதோடய ஹைட் வந்து எவ்வளோவா இருக்குன்னா H1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ABன்றது வந்து என்னென்னா ரீஃப்ராக்டட் ரே. ஸோ அது வந்து B இன்சிடெண்ட் ஆகுது. அப்போ அதோடய ஹைட் வந்து H2. ஸோ இந்த டெல்1 டெல்2 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, L1 வந்து டீவியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டெல்1. அதே மாதிரி L2லேயும் வந்து டீவியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும், அது வந்து டெல்2. நம்ம இந்த கண்டிஷன் டெரிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு AC. ஸோ AC ஈக்குவல் டு அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா H1. அதே மாதிரி BD ஈக்குவல் டு H2. C F1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் F1. D F1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து F1 - D. இது ரெண்டுத்துக்கான ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு டெல்1. ஸோ டெல்1 இஸ் ஈக்குவல் டு H1 - F1. அதே மாதிரி டெல்2 இஸ் ஈக்குவல் டு H2 - F2. இப்போ இந்த ரெண்டு லென்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் தான். ஸோ அதே மாதிரி அதுக்கான டீவியேஷனும் அப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் டெல்1 இஸ் ஈக்குவல் டு டெல்2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ டெல்1க்கான வேல்யூ டெல்2க்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா H1 - F1 இஸ் ஈக்குவல் டு H2 - F2 கிடைக்கும். இப்போ வந்து H1 - H2 தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் H2 வந்து கீழே வந்துடும். அப்போ H1 - H2 இஸ் ஈக்குவல் டு F1 - F2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா H1 - H2 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றதுனால. இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஆங்கிள் வந்து இந்த டயக்ராம்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து AC F1, இன்னொன்று வந்து BD F1. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து நான் ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ இப்போ AC F1-ஐ நான் எப்படி எழுதுறேன்னா, AC - CF1 இஸ் ஈக்குவல் டு BD - DF1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நான் முன்னாடி வந்து டயக்ராம் வச்சு இதுக்கான டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸை சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான். ஸோ AC-க்கான டிஸ்டன்ஸ் வேல்யூ என்னென்னா H1. ஸோ BD-க்குள்ள வேல்யூ வந்து H2. CF1-க்கு வந்து ஸ்மால் F1. DF1-க்கு வந்து F1 - D. ஸோ அதுக்கான எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, H1 - H2 இஸ் ஈக்குவல் டு F1 - F1 - D கிடைக்கும். ஆல்ரெடி H1 - H2 வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, F1 - F2 சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும்னா, F1 - F2 இஸ் ஈக்குவல் டு F1 - F1 - D வரும். ஸோ F1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 - F2 இஸ் ஈக்குவல் டு 1 - F1 - D வரும். இதை வந்து நான் ரெசிப்ரோக்கல் பண்ணேன் அப்படின்னா F2 இஸ் ஈக்குவல் டு F1 - D வரும். இப்போ வந்து எனக்கு D தான் வேணும். ஸோ அப்போ F1 அந்த சைட் போச்சுன்னா -F1 ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்து -D இருக்குது. ஸோ அப்போ -D இஸ் ஈக்குவல் டு F2 - F1 வரும். ஸோ இந்த மொத்த டேர்மையும் நான் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ D இஸ் ஈக்குவல் டு F1 - F2 வரும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு லென்ஸை யூஸ் பண்ணி ஸ்பெரிக்கல் அப்ரியேஷனை மினிமைஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன். ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.